ஜனம் தமிழ் இந்த தொலைக்காட்சி ஆரம்பமாக டிஜிட்டல் தொடக்க விழாவிற்கு நல்ல மனிதர்களை அழைத்திருக்கிறேன். கடைசியா நான் பேசுகின்ற காரணத்தினால அவங்க பேசுறது எல்லாத்தையும் வச்சு பேசுவது கொஞ்சம் எளிதாக இருக்கிறது. அனைவருமே நம்முடைய தாய்மொழியின் மீது பெரிய ஒரு பக்தியும் மரியாதையும் இருப்பவர்கள், தேசியத்தின் மீது ஒரு பெரும் மரியாதை கொண்டிருப்பவர்கள், தாய் தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதும் கூட ஒரு பெரும் பாசத்தை வைத்திருப்பவர்கள் அந்த கடையில் அமர்த்தியிருக்கின்றேன். அவங்களுடைய துறைகள் வேறு வேறாக இருக்கலாம், வேறு வேறு துறையில் இருக்கிறாங்க, அது அனைவருமே கிட்டத்தட்ட உச்சத்தை பெற்றிருப்பவர்கள், மக்கள் மனதை கவர்ந்திருப்பவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை அழைத்து மிக ஜனரஞ்சகமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மேடையிலிருந்து இப்பதான் வெளியே சென்றிருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், நல்ல ஒரு சொற்பொழிவாளர், தாய் தமிழ் மொழியின் மீது ஒரு பெரிய பற்றாளாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் வைகை செல்வன் அவர்கள், தேசியம் தெய்வீகம் இரண்டையும் கூட எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காம மிக உறக்கமாக இங்கே பேசக்கூடிய நம்முடைய இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்கள், நம்முடைய கட்சியை பலப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் வேலு முருகாயம் அவர்களை, தமிழ்நாடு விஷ்ணு இந்து பரிசுத்தினுடைய தலைவர், நான் பெரிதும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழறிஞர், நாம் எல்லோருமே பேராசிரியர் என்ற அன்போடு அழைப்போம். எங்கே சென்றாலும் கூட ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், எப்ப பார்த்தாலும் கூட ஒரு நான்கு விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமை பேராசிரியர் ஐயா கியூ ஞானசம்பந்தம் அவர்களே, அவரையும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி நான் சார்ந்து இருக்கக்கூடிய நேரம் இருந்தாலும் நேரம் காலத்தை தாண்டி இருந்தாலும் கூட அவர் பேசுறாருன்னா அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். சமீப காலத்துல நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சிகள் நிறைய இடத்துல போய் மேடையில பேசுறான், அது கிட்டத்தட்ட அது முடிவதற்குள்ள பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருவோம், ஏன் இந்த மாதிரி நீங்க பேசுறீங்க, அதாவது வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் பேசலாம் அல்லது வெறும் ஒரு சித்தாந்தத்தை மட்டும் பேசாம மக்கள் ரசிக்கும்படி அதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்களோ அதே பாணியில பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேச்சாளர். சமீபத்தில் நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவை ஆதரித்து தேசியத்தை ஆதரித்து மிக அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா மணிகண்டன் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி காரணம் கலந்துகொண்டிருக்கிறேன். தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாரும் வந்திருக்கிறேன், ஒரு சகோதர சகோதரிக்கு எப்படி ஒரு வாழ்த்து சொல்லுவோமோ அதே போல நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் இங்கே வந்து ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கிறீங்க. அதனால உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை வணக்கம் வெளியே தெரிவித்து, இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவேன், பிரச்சனை இல்லை என்று சொல்லுவேன். பிரச்சனை ஏன் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஊடக நண்பர்கள் ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறாங்க, தவறு கிடையாது. அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அந்த கட்சிக்காக ஒரு ஊடகம் தேவைப்படுது, கட்சி ஊடகம் நடத்துறாங்க, அது தவறும் இல்லை. அந்த கட்சியினுடைய கொள்கை எடுத்து சொல்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இந்திய என்டர்பிரைஸா இருக்கிறாங்க, அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரான்ச்சா இருக்கிறாங்க, அதுவும் தவறு கிடையாது. தேவை காமன் ஸ்டாண்டர்ட், ஒரு காமன் ஐடியாலஜி, ஒரு காமன் ப்ரோக்ராம் அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதை தாண்டி தமிழகத்தில் ரொம்ப ரீஜினலா இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க, அதுவும் தவறு கிடையாது. அதை ஆரம்பித்தவர்கள் அப்படிப்பட்ட இலக்கு வச்சிருக்காங்க, அதுவும் செய்யறாங்க. அதே போல ஒரு சித்தாந்தத்தை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கிறாங்க, அதையும் தவறு என்று சொல்ல முடியாது. காரணம், அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த சித்தாந்தத்திற்காக அப்படி இருக்காங்க, இது சரி என்று சொல்லலாம். என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டிய கட்டாயம் நம்முடைய ஊடகத்திற்கு இருக்கு. நுணுக்கமான செய்திகளை, ஆழமான செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இன்னைக்கு என்னைய பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி, அதாவது ஊடகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. ஆனா என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும், நான் டிவியை பார்க்கணும், நான் என்னுடைய அலுவலகத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும்தான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய அலுவலகத்துல இதுவரை நியூஸ் சேனல் நான் வந்ததுலேருந்து இரண்டு ஆண்டுகளாக ஒரு நியூஸ் சேனல் ஒரு நிமிடம் கூட நியூஸ் சேனல் ஓடுறது கிடையாது. எப்பொழுதுமே ஸ்போர்ட்ஸ், லைவ் ஸ்போர்ட்ஸோ ரெக்கார்டட் ஸ்போர்ட்ஸோ வரும். என்னுடைய வீட்டில் இதுவரை நான் டிவியை பார்க்கறது கிடையாது, குழந்தைங்க பார்ப்பாங்க, அதுவும் பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸோ ஒரு பிடிச்ச சேனல் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எந்த செய்தியை பார்க்க வேண்டுமோ என்னுடைய மீடியத்தில் அந்த செய்தியத்தை நான் பார்க்குறேன். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு 20 அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறேன், ட்விட்டர்ல ஒரு 50 ஐடியா ஃபாலோ பண்றேன், ஃபேஸ்புக்ல ஒரு 100 பேஜை ஃபாலோ பண்றேன், யூடியூப் சேனல்ல எனக்கு யாருக்கு வந்து நான் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், யார் பேசுவதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், அவங்களை ஃபாலோ பண்றேன். எனக்கு தேவையான நியூஸ் அங்கே கிடைச்சிருக்கு. அன்னைக்கு இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அதிலும் வந்து சில யூடியூபோ சில ஃபேஸ்புக்கோ சில ட்விட்டரோ மிக ஆழமாக லோக்கல் நியூஸ் அளவுக்கு போறாங்க. ஏன் ஒரு மாநில தலைவராக இருந்து அதிகமா நீங்க நியூஸ் சேனல் பார்க்கலன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் சேனல்ங்கிறது நிறைய இடத்துல ரொம்ப நாய்ஸ் ஆயிடுச்சு, இட் ஹஸ் பிகம் வெரி ஹெவிலி நாய்ஸ்.
அதாவது சண்டைகள், சச்சரவுகள், பேட்டிகளும் கூட இவங்க சொல்றாங்க இதை பற்றி உங்க கருத்து என்ன, அவங்க சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து என்ன, இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க அதை பற்றி உங்க கருத்து என்ன. நம்ம ஊடக நண்பர்களை தவறுன்னு சொல்லக்கூடாது, எப்பொழுதுமே ஊடக நண்பர்களை தவறுன்னு சொல்ல மாட்டேன். காரணம், ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு நம்ம 19 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்க்கணும், சில சேனலுக்கு 50 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நம்ம பார்க்கணும். ஆனா ஊடக நண்பர்கள் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா தான் ஒரு டெலிவிஷன் தொலைக்காட்சி நியூஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நீங்க போய் ஒரு டாடா ஸ்கையோ அல்லது முக்கியமா ஒரு பிரைவேட் சேட்டலைட் ஆபரேட்டர் போய் ஆன் பண்ணி பாத்தீங்கன்னா 50 பைஸ் ஃப்ரீ டு வேர் அல்லது 1 ரூபி இருக்கும். இது இந்தியாவுடைய தலை சிறந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து 19 ரூபாய் கொடுத்தா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, பிளாக் பண்ணிடுவாங்க. அப்ப ஒரு நல்ல, ஒரு உண்மையான, நேர்மையான, நடுநிலைமையான, குவாலிட்டியான, ரொம்ப நுணுக்கமான ஒரு நியூஸ் சேனல் வேண்டும் என்றால் அதற்கு நாமும் கூட என்கரேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதாவது ஃப்ரீ டு வேர்னா அவங்களுக்கான கம்பென்சேஷன் இருக்கு, அந்த வருமானத்தை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில நாளேட்டினுடைய அதிபர் சொன்னார், இன்னைக்கு எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுமே எடுக்காம நான் ஒரு நியூஸ் பேப்பர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 17 ரூபாய் 50 பைசா காசு ஆகும். ஆனா பேப்பர் நான் உங்களுக்கு இன்னைக்கு 5 ரூபாய் 6 ரூபாய் கொடுக்குறேன், கிட்டத்தட்ட 12 ரூபாய் என்னுடைய பேப்பர் கிராஸ் சப்சிடி ஆகிறது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. அப்படித்தான் இந்த பிரச்சனை இருக்கு. நிறைய இடத்துல பேலன்ஸ் பண்ணி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தான் பெரிய கட்டி, மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் நிறைய டெலிவிஷன் சேனலுக்கு வரக்கூடிய வருமானத்துல பெருமளவு அவங்களுக்கு வந்து வருது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதனாலதான் இந்த பிசினஸ்ல என்ட்ரி பேரியர் இஸ் குவைட் ஹை. ஒரு பிசினஸ் பண்ணும் பொழுது முதல்ல ஒரு சிஓ கேப்பார், என்ட்ரி பேரியர் எவ்வளவு இருக்கு. தமிழகத்துல இன்னைக்கு ஒரு ஊடகம் வர்றாங்கன்னா என்ட்ரி பேரியர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து இன்னைக்கு ஊடக பிசினஸ் தமிழகத்துல. அந்த ஃபீல்டுக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள நம்முடைய ஜனம் டிவி வந்திருக்காங்க, தேவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. தேசியம் குறைவாக தமிழக மண்ணிலே பேசப்படுகிறது, தேசியத்தை அதிகமா பேச வைக்கணும் மிக முக்கியம். அதை தாண்டி செய்தி என்பது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை. நேற்று பிரான்ஸ்ல பார்த்துருக்கேன், ஒரு பிரதமர் பிரான்ஸுக்கு போறாங்க, இந்தியாவுடைய முதல் இந்தியராக பிரான்ஸினுடைய ஒரு உயரிய விருது கிடைக்கும். நேற்று மட்டும் அந்த நியூஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க, அந்த ஒரு ஒரு இடத்துல மட்டும் பாருங்க, அந்த ஒரு செக்மெண்ட்ல எத்தனை நியூஸ் இருக்காங்க. அதன் பிறகு அந்த பெரியட்ல, அந்த பெஸ்டல் பெரியட்ல முதன் முதலாக இந்திய நாட்டினுடைய நம்முடைய குடியரசுடைய கண்டிஜென்ட் பங்கேற்கிறாங்க. அந்த கண்டிஜென்ட் லீடர் ஒரு இந்திய பெண், அது பாருங்க அவ்வளவு பெரிய நியூஸ்.